சூரிய அரசியலுக்கு என்னதான் அந்த கங்கு அர்லீஸ் செய்தி தள்ளி போயிட்டு இருந்தாலும் கொஞ்சம் வருத்தம் இருக்குதான் செய்யுது. ஆனாலும் கூட அந்த வருத்தத்தை போக்குற மாதிரி தான் கார்த்திக் சுப்ராஜ் இதில் சூர்யா நடிச்சிட்டு இருக்க. சூர்யா 44 படத்தோட ஷூட்டிங் படு வேகமாக போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அந்தமான் போனாங்க, செகண்ட் ஷெட்யூல் ஊட்டி வந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படம் முக்கால் வாசி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட்டு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம்னா இப்போ இந்த படம் வந்து கேரளாவில் தான் ஷூட்டிங் போயிட்டுருக்குது. ஆக்சுவலி நமக்கே தெரியும் நம்ம நடிப்பிநாயகன் சூர்யாவுக்கு கேரளாவில் அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, லட்சக்கணக்கில் ஃபேன்ஸ் இருக்காங்க. இத்தனைக்கும் விஜய்க்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸோ அதே அளவுக்கு சூர்யாவுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ரசிகர்கள் அந்த ஷூட்டிங்கில் இருக்கிற கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி சூர்யாவை சந்திச்சே ஆகணும் அப்படின்னு எங்கெங்கே பகுதிகளில் இருந்தோ வந்து திரண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ சூர்யாவும் பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சி ஆகிட்டாரு. இப்போ வந்த ரசிகர்கள் எல்லாத்துக்கூடையும் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோட்டோ எடுத்துட்டாரு. நிறைய ரசிகர்கள் சூர்யாட்டையே ஃபோனை கொடுத்து செல்ஃபி எடுக்க சொல்ல அவரும் பார்த்தீங்கன்னா எந்தவித ஈகோவும் இல்லாமல் வந்த எல்லா ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்தாங்க. இப்போது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் இருக்கும்போது அவரே செல்ஃபி எடுத்த அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் வந்து தமிழில் நடித்தே பல வருஷம் ஆயிடுச்சு. கடைசியாக அவர் ரிலீஸ் ஆன படம் வந்து எங்கேயும் துணிந்தவன் அந்த படம் தான். அந்த படம் பெருசாக வந்து கிளிக் ஆகலை. ஆனால் நடித்து 2.5 வருஷம் ஆகுது. இப்போ தமிழ்நாட்டில் ரசிகர்கள் இருக்காங்கன்னா அது வேறு, பட் கேரளா மாநிலத்துக்கு போனாலும் கூட அந்த ரசிகர்கள் இன்னும் சூர்யாவை கொண்டாடுறாங்க, உயிரே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. ஸோ நிச்சயமாக சொல்லலாம் இந்த சூர்யா 44 படத்துக்கு மட்டும் இல்லை, சிறுத்தை சிவா இயக்கத்தில் அவர் நடிச்சிருக்க கங்குவா படத்துக்கும் கேரளாவில் மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படிங்கிறத இந்த சம்பவத்தின் மூலமே நம்ம உறுதியாக நம்பலாம் சொல்லலாம். ஸோ சூர்யா 44 கங்குவா இந்த ரெண்டு படங்களை நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.